Hi friends, ini kita rombong healthy, aneh sambal godumura biaya baca vegetable biryani, ya seperti pada itu soli pakai pula. Ini kita lunch kan, rice ke badilah godumura biaya baca biryani panna pula. Ada ke pan lah, 1 teaspoon nih ya diterkain, nih lati oil add panikongga. 1 cup pun rawa diterkain, ini 4 lantai anjipir darah lama sahper lah. Medium flame lah baca, nala dry roast panen ya diterkongga, nala brown color lah change anu orang nih, 1 plate ke mati kongga. Ini malah worth sih, mau tuh biryani lah godumura biaya udah smell lewa rada plus ada flavor nala lakum, nama kita nala pala pala nu baru. Cooker lah, 1 tablespoon oil. 1 tablespoon நெய் எடுத்துர்க்கேன் நீங்க நெய்யிலேயும் செய்யலாம் நெய் வேண்டாம் அப்படினா ஆயில செய்யலாம் 1 டீஸ்பூன் சீரகம் 1 பிரியாணி இல 3 லவங்கம் 2 துண்டு பட்டை 1 பெரிய சைஸ் வெங்காயம் 2 பச்சை மிளகாய் வெங்காயத்தோட அளவு நீங்க குறைச்சு பண்ணலாம் இந்த பிரியாணியை பொறுத்தவரை வெங்காயமோ தக்காளியோ நமக்கு அதிகமான அளவுல தேவை கிடையாது நான் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதால சின்ன சின்னதா வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் நீங்க ஸ்லைஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கறேனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு சிம்ல வச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு அடி பிடிக்காது இல்லடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு தக்காளியை உடனே ஆட் பண்ணிட்டீங்க அப்படினாலும் உங்களுக்கு அடி பிடிக்காது எனக்கு புளிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் பிடிக்கும் சோ அதனால நான் ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் நீங்க உங்களுக்கு நார்மல் டேஸ்ட் வேணும் அப்படினா பெரிய தக்காளி வந்து 1 ஆட் பண்ணலாம் சின்ன சைஸா இருந்தா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிட்டு சீக்கிரமா தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம மசாலாவும் கூட சேர்த்து ஆட் பண்ணிடுவோம் மஞ்சள் கால் டீஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா மிளகாய் தூள் கூட காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம் சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காகவும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காகவும் நம்ம கொத்தமல்லி இல புதினால ஆட் பண்றேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா குக்க பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கனோனே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் எப்பவும் கோதுமை ரவையை நம்ம உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் சப்புன் இருக்கும் சோ அதனால ஒரு சிலர் பிடிக்காது இந்த மாதிரி பிரியாணி ஸ்டைல்ல ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க பிரேக்பாஸ்டாவோ லஞ்சாவோ டின்னராவோ எடுத்துக்கலாம் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட்டை மெயின்டெய்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் சோ பட்டாணி வந்து நான் கொஞ்சம் வந்து நைட்டே ஊற வச்சு அதை வேக வச்சு வச்சிருக்கேன் சோ அதை ஆட் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷா இருந்தது அப்படினாலும் நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கேரட் காலிஃப்ளவர் நான் வந்து பீன்ஸ் எடுத்துர்க்கேன் நீங்க பொட்டேட்டோ ஆட் பண்ணலாம் கேப்சிகம் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு குக்க பண்ணுங்க குக்க பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணப் போறோம் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி அதாவது 1 கப்புக்கு 2 அப்படிங்கற மாதிரி சோ தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க ஒன்ஸ் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை ஆட் பண்ணிட்டு just ஒரு டைம் mix பண்ணி விட்டுருங்க இது கட்டி கட்ட வாய்ப்பு இல்ல இருந்தாலும் ஒரு டைம் mix பண்ணிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடுவோம் குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல நம்ம ஒரு விசில் விட்டு எடுக்கலாம் இல்ல ஹை ஃப்ளேம்ல 2 விசில் விட்டு எடுக்கலாம் நம்ம இங்க வந்து கரெக்ட்டா 1க்கு 2 கப் தண்ணி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு குழஞ்சி போக வாய்ப்பே கிடையாது கரெக்ட்டா பளபளன்னு வரும் நான் 2 விசில் விட்டு எடுத்துர்க்கேன் சோ இது வந்து ஓபன் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டுட்டு mix பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு நல்ல பளபளன்னு வரும் இப்போ சூடா இருக்கு சோ இப்போ ஆறனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நம்மளோட கோதுமை ரவை வந்து சூப்பரா இருக்கு கரெக்ட்டா பளபளன்னு வந்திருக்கு பிரியாணி வந்து தயிர் பச்சடியோட ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க thank you for watching